நாம படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லயா இருக்கட்டும் காலேஜஸ்லயா இருக்கட்டும் முதன் முதல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது உண்மை கிடையாது அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்க? முதன் முதல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா ஆண்டோனியா முச்சி அப்படிங்கிற இவர் தானா? இவர் பாத்தீங்கன்னா 1849 டெலிபோனை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு 1871 முழுமையா கண்டுபிடிச்சு முடிச்சிருக்காரு. பட் அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் பற்றாக்குறை காரணமா அந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் வாங்காம விட்டுறாரு. பிறகு 5 வருடம் கழித்து எக்ஸாக்டா 1876 அலெக்சாண்டர் கிரகாம்பல் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டெலிபோனையும் கண்டுபிடிக்கிறாரு அண்ட் அதற்கு பேட்டன்ட் வாங்குறாரு. பிறகு அந்த ஒரு டெலிபோனை விற்பனைக்கும் கொண்டு வர்றாரு. சோ இதனால தான் பாத்தீங்கன்னா முதன் முதல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படின்னு சொல்றான். பட் ஆண்டோனியா முச்சி அப்படிங்கறது தான் முதன் முதல்ல டெலிபோனை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நீங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.